வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் முக்கோணவியல் பயிற்சி மூணில் ஆறில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன் பன்னிரெண்டு டிகிரி சைன் நாற்பத்தி எட்டு டிகிரி சைன் ஐம்பத்தி நான்கு டிகிரி ஈக்குவல் டு ஒன்று பை எட்டு என காண்பி என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடது பக்கத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஆன்சர் ஒன்று பை எட்டு வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும் பாருங்கள் இடது பக்கத்தில் கொடுத்ததுக்கு எடுத்து நம்ம அப்படி எழுதிட்டோம் இதை வந்து நம்ம அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா அதாவது இந்த பெரிய டிகிரி வந்து முதல்ல வர மாதிரி எழுதிக்கலாம் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் பெருக்கல்ல இருக்குது நம்ம எப்படினாலும் நம்ம வசதிக்கேற்ப நம்ம மாற்றி எழுதி கொள்ளலாம் அப்போது இதை எப்படி எழுதலாம் பாருங்கள் சைன் ஐம்பத்தி நாலு டிகிரி இன் சைன் நாற்பத்தி எட்டு டிகிரி இன் சைன் பன்னிரெண்டு டிகிரின்னு மாற்றி எழுதிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல இதுக்கு என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இது சைன் நைன்டி மைனஸ் ட்ரீட் ஆகிக்கோல்டு காஸ்ட்ரீட்டாக இந்த வடிவத்துக்கு இதை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம் இதை தனியாக எடுக்க போகிறோம் இதை தனியாக எடுக்க போகிறோம் அப்போ தான் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும் இதை எப்படி எழுதலாம் பாருங்கள் சைன் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் முப்பத்தி ஆறு டிகின்னு எழுதலாமா சைன் அப்படியே வந்துருச்சு ஐம்பத்தி நாலு எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள் தொண்ணூறு மைனஸ் முப்பத்தாறு தொண்ணூறுலேருந்து முப்பத்தி ஆறை கழித்தா நமக்கு என்ன வந்துடும் ஐம்பத்தி நான்கு வந்துடும் இப்போ பாருங்கள் அடுத்தது இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சைன் சைன்ஏ இன்ட்டு சைன் பி ஃபார்ம்லா இருக்குது பாருங்கள் சைன் ஏ இன்ட்டு சைன் பி ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்ம்லாம் பயன்படுத்த போகிறோம் ஏக்கு பதிலாக நாற்பத்தெட்டு டிகிரி பிக்கு பதிலாக பன்னிரெண்டு டிகிரி இப்போ பாருங்கள் ஒன்று பை ரெண்டு அப்படியே வந்துடும் இந்த ஒன்று பை ரெண்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏக்கு பதிலாக நாற்பத்தி எட்டு டிகிரி மைனஸ் பிக்கு பதிலாக பனிரெண்டு டிகிரி அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஏக்கு பதிலாக நாற்பத்தி எட்டு டிகிரி ப்ளஸ் பிக்கு பதிலாக பனிரெண்டு டிகிரி ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு சைன் தொண்ணூறு மைனஸ் டீட்டா சைன் தொண்ணூறு மைனஸ் டீட்டானா காசு டீட்டா இங்கே டீட்டாவுக்கு போல என்ன இருக்குது முப்பத்தி ஆறு டிகிரி இருக்குது அப்போ இங்கே என்ன வந்துடும் காஸ் முப்பத்தி ஆறு டிகிரி வந்துடும் இந்த ஒன்று பை ரெண்டு அப்படியே வந்துடும் இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே வாங்க காஸ் ஆஃப் நாற்பத்தி எட்டு டிகிரியிலேருந்து பன்னிரெண்டு டிகிரியை கழித்தோம்னா நமக்கு முப்பத்தி ஆறு டிகிரி வரும் மைனஸ் காஸ் ஆஃப் நாற்பத்தி எட்டு டிகிரியும் பன்னிரெண்டு டிகிரியும் கூட்டினோம்னா நமக்கு அறுபது டிகிரி வரும் இப்போ அடுத்து பாருங்கள் இந்த காசு முப்பத்தாறு டிகிரிக்கு நம்ம ஒரு மதிப்பை பயன்படுத்தும் இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இனிமேல் எங்கேயாச்சும் காசு முப்பத்தாறு டிகிரி வந்துச்சுன்னா அதுக்கு பல நம்ம என்ன எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐந்து ப்ளஸ் ஒன்று பை நாலுன்னு நம்ம மாற்றிக்கலாம் சரியா இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ இந்த காசு முப்பத்தாறுக்கு பதிலாக என்ன ரூட் ஐந்து ப்ளஸ் ஒன்று பை நாலு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு அப்படியே வந்துடும் அதுக்கு அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது காசு முப்பத்தாறு இருக்கா அதுக்கு பதிலாக எதை மாற்றிடலாம் நம்ம ரூட் ஐந்து ப்ளஸ் ஒன்று பை நாலு மைனஸ் காசு அறுபது டிகிரியோட மதிப்பு நமக்கு தெரியும் காசு அறுபது டிகிரியோட மதிப்பு என்ன ஒன்று பை இரண்டு ஒன்று பை இரண்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இது ரெண்டு பெருக்கில் தான் எனக்கு பெருக்கலாமா ஒன்றையும் ரூட் ஐந்து ப்ளஸ் ஒன்றையும் பெருக்க நமக்கு என்ன வரும் ரூட் ஐந்து ப்ளஸ் ஒன்று தான் வரும் நாலு ரெண்டே பெருக்குனால் நாலு ரெண்டா எட்டு சரியா இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே வாங்க இங்கே என்ன இருக்குது நாலு இருக்குது இங்கே என்ன இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ இங்கேயும் என்ன இருந்தால் நல்லாயிருக்கும் நாலு இருந்தால் இருக்குமா ஏன்னா பகுதியை வந்து சமமாக்கணும் அப்போ என்ன செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு பை ரெண்டை கொண்டு பெருக்கிடலாமா பகுதியும் தொகுதியும் ரெண்டை கொண்டு பெருக்கிறேன் அப்போ மதிப்பு மாறாது இப்போ பாருங்கள் இங்கேயும் நாலு இருக்குது ரெண்டு ரெண்டாக நாலு இங்கேயும் நாலு இருக்குது அப்போ பகுதி சமமாக இருந்தால் தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம் அப்போ இங்கே என்ன வந்துடும் பகுதியில் இருக்க நாலு அப்படியே வந்துடும் இங்கே ரூட் ஐந்து ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஓ ரெண்டாக ரெண்டு பெருக்கில் தானே இருக்குது ஓ ரெண்டாக ரெண்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ரூட் ஐந்து ப்ளஸ் ஒன்று பை எட்டு ரூட் ஐந்து ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு வேறு வேறு அப்போ கழிப்போம் கழித்தா ஒன்று என்ன ஒன்று மைனஸ் ஒன்று பை நான்கு இப்போ பாருங்கள் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம் இது தனி இது தனி ரெண்டுமே இப்போ பெருக்கல் இருக்குது எப்படி பெருக்குவோம் பெருக்கல் இருந்துச்சுன்னா தொகுதியை தொகுதியோடையும் பகுதியை பகுதியோடய பெருக்கும் அங்கே பாருங்கள் ரூட் ஐந்து ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரூட் ஐந்து மைனஸ் ஒன்று அப்போ நமக்கு ஒரு ஃபார்ம்லா தெரியும் என்ன ஃபார்ம்லா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஏக்கு பதில் என்ன இருக்குது ரூட் ஐந்து ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிக்கு பதில் என்ன இருக்குது ஒன்று ஒன்று ஸ்கொயர் என்ன ஃபார்ம்லாம் பயன்படுத்தியிருக்கோம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அடுத்து பகுதி அப்படியே பெருக்கலாம் எட்டு நாங்கள் முப்பத்தி இரண்டு ஈக்குவல் டு ரூட் ஐந்து ரெண்டு தடவை எழுதி வெளியிருக்கோம் ரூட் ஐந்து பெருக்கல் ரூட் ஐந்து ஐந்து மைனஸ் ஒன்று பை ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ரூட் ஐந்து ரெண்டு தடவை எழுதி வெளியேறோம் என்ன வரும் ரூட் ஆஃப் இருபத்தைந்து வரும் அப்போ ரூட் இருபத்தைந்து ஐந்து அதாவது இருபத்தஞ்சுக்கு வர்க்கம் எடுத்தோம்னா ஐந்து இதான் நம்ம நேரடியாக எழுதியிருக்கோம் பை முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு அஞ்சுலேருந்து இருந்து ஒன்று கழிச்சோம்னா நாலு நாலு பை முப்பத்தி ரெண்டு கேன்சல் பண்ணுவோமா பாருங்கள் ஒரு நாளாக நாலு எட்டுனாங்க நாங்கா முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஒன்று பை எட்டு ஒன்று பை எட்டு இதான் என்னது நமக்கு தேவையான வலது பக்கம் என்ன நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க ஒன்று பை எட்டு தான் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சரை நிரூபிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி